ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், நம்ம வீட்டில் ஒரு பழைய சவர் இருக்குது. இது எடுத்துகிட்டு பெரிய சவர்படி ரெடினு பார்க்கலாம். இது வந்து எலக்ட்ரிக்கல் எல்போ, இது ஒரு 5 பீஸு வேணும். முக்கால் இஞ்சி எலக்ட்ரிக்கல் டீ 3 பீஸ் எல்லாமே முக்கால் இஞ்சி. இது வந்து குலாட்டம்னு கேட்டால் கொடுப்பாங்க, 6 இன்ச்சு குலாட்டம் இது. அப்புறம் ஒரு முக்கால் இஞ்சி எலக்ட்ரிக்கல் பைப்பு ஒன்று வேணும், ஒரு நல்ல பைப் வாங்கிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து 5 இன்ச்சில் ஒரு சின்ன பீஸு நம்ம அறுத்துக்கிறோம். இப்போ நம்ம சேப்பறது 1 அடி சவர். இப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 பீஸு நம்ம இதே சைஸில் அறுத்து எடுத்துக்கிறோம். 5 இன்ச்சில் ஓகே, நம்ம 6 பீஸ் ரெடி பண்ணிட்டோம். அடுத்து இன்னொன்று வந்து 10.5 10.5 இன்ச்சில் ஒரு பீஸ், 2 பீஸ் ரெடி பண்ணணும். ரெண்டு பீஸ் அறுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பாத்ரூம் பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு இருந்துச்சு, சென்ட்ரு கணக்கு பண்ணி 20 இன்ச்சில் ஒரு பீஸ் எடுத்துக்கிறானோ. பாத்ரூம் சென்டராக சவர் வர மாதிரி, ஆனால் என்னுடைய பாத்ரூம் சென்டராக கணக்கு பண்ணி எடுத்திருக்கேன், 20 இன்ச்சஸில். ஓகே, நம்ம தேவையான பெட்டர்லாம் எடுத்தாச்சு. இப்போ அந்த 25 பீஸ் வந்து நம்ம முனையில் ஹீட் பண்ணோம்னா லைட்டாக வச்சாவே ஹீட் ஆகிரும். இப்போ அந்த கொரா டைம் வந்து நம்ம அதை வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இறங்கிறோம். ஓகே, அடுத்து இந்த மாதிரி எல்லா பீஸ்லேயும் சென்டராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. கேஸில் வந்து லேசாக கமிச்சா போதும், ரொம்ப ஹீட் பண்ணோம்னா அமுங்க ஆரம்பிச்சிடும். ஒரு ஓட்டு எடுத்து நம்ம 1/2 இன்ச்சுக்கு ஒரு ஓட்டை இந்த மாதிரி போட்டுக்கிறோம், கரெக்டாக அந்த கோட்டிலேயே இந்த மாதிரி லேசாக ஹீட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரப்பர் மாதிரி அமுங்க ஆரம்பிச்சிடும், ஓட்டை ஒழுகாது. கரெக்டாக ஊக்களவுக்கு ஒரு 1/2 இன்ச்சிலேருந்து ஒரு ஓட்டை நறுக்கு நறுக்கமாக போட்டுக்கிறோம். 1/2 நம்ம ஒரு பீஸ் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணணும். 1/2 ரெடி பண்ணியாச்சு எல்லா பீஸையுமே. ஓகே, நம்ம அடுத்து போய் நம்ம அசம்பிள் பண்ணலாம். எல்போல இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க, சின்ன பீஸு சதுரமாக தான் செய்ய போகிறோம். பைப்பில் உள்ள ஹோல் போடாமல் ஒரு பக்கமாக வர மாதிரி பார்த்துக்கிறோம், மேல் பக்கமாக. ஓகே, மாசம் பண்ணியாச்சு, நம்ம டைட் வச்சுருங்க. பாருங்கள், அந்த ஹோல் போகிறாமல் ஒரு பக்கம் கரெக்டாக நேராக வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் எல்லா பைப்பையும் பார்த்து. ஓகே,
சவர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க, அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து நம்ம இந்த 25 பீஸு தான் எல்போ போட்டு நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அப்படியே நம்ம பீஸ் எட்டு அதை பழசாக கழுவிட்டு மாட்டுறது தான். ஃபஸ்ட்டு நம்ம அந்த சின்ன பீஸை மாட்டிக்கிறோம், பழசை நம்ம கழட்டிடலாம். கழட்டிட்டு நான் ஃபஸ்ட்டு அந்த பெரிய 25 பீப்பை மாட்டிக்கிறோம். ஓகே, அடுத்து சவர் ஹெட்டை மாட்டிடலாம். நம்ம சதுர சேஃப்டி வச்சுக்கலாம், டைமண்ட் சேஃப்டி வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சுன்னா டைட் வச்சுருங்க. ஓகே, தண்ணி தொடர்ந்து செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணி வரலை. இதில் என்ன ஆகிப்போச்சுன்னா, நம்ம கொலா டைம் ஹீட் பண்ணி பெரிய பைப்பில் மாட்டும்போது அந்த கொலா டைம் முனையை அறுத்துட்டு மாட்டணும். அதில் மறுக்காம விட்டுட்டேன் நான், ஏன்னா அந்த கொலா முனை வந்து அடைச்சிருக்கும், அதை லேசாக நான் மறுத்துறேன். ஓகே, இப்போ திறந்து பாருங்கள் தண்ணி எப்படி வருதுன்னா, நல்லா சூப்பராக வருது எதிர்பார்த்த மாதிரியே. ரெடி பண்ணியாச்சு, இதுக்கு மொத்த செலவே எனக்கு 120 ரூபா தான் வந்துச்சு. இப்போ பாருங்கள், அதோடய பொசிஷனை மட்டும் நான் மாற்றிருக்கேன். நடுவில் எல்போ இருந்த இடத்துல வந்து எல்போ கட்டிட்டு நான் டீயை டைரெக்டாக மாட்டியிருக்கேன். பாருங்கள், சுற்றுக்கும் நான் வந்து பேஸ்ட்டை போட்டு ஒட்டியிருக்கேன். ஒரு சின்ன பேஸ்ட்டு வாங்கி இந்த டீயில் எல்போ இருந்த இடத்துல கட்டிட்டு டீயை டைரெக்டாக இந்த பொசிஷனை வச்சு டைரெக்டாக மாட்டிட்டு நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ இதனால் என்ன யூஸ்னால், நம்ம வந்து சவரை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மேலே எங்கேயும் ஏற்றிக்கலாம், நடு டீயை மட்டும் ஓட்டக்கூடாது. இந்த கிராஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக அமைஞ்சு போச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.